இதுதான் இந்த உலகத்திலேயே மிகப்பெரிய எர்த்குவேக்காக இருக்குமா? இல்லையே, உலகத்திலே மிகப்பெரிய எர்த்குவேக்காக 500 வருஷத்துக்கு முன்னாடியே வந்து 8.5 லட்சம் பேருக்கு மேலே இறந்துட்டாங்களே, அது எங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? இதுதான் உலகத்திலே மிகப்பெரிய பிளவாக இருக்குமோ எர்த்குவேக் வந்து? கிடையாது. உலகத்திலே மிகப்பெரிய பிளவு 1500 கிலோமீட்டருக்கும் மேலே ஒரு இடத்துல இருக்குன்றது உங்களுக்கு தெரியுமா? எர்த்குவேக் வர்றதுனால எர்த்தோட டே, அதாவது நாள் வந்து அதிகமாகிடுச்சு அப்படின்னு உங்களுக்கு தெரியுமா? எர்த்துக்குவேக்கை ரிக்டர் ஸ்கேலில் மெஷர் பண்ணுறாங்க. அந்த ரிக்டர்ன்றது என்ன அப்படின்றது உங்களுக்கு தெரியுமா? இந்த மாதிரி எர்த்துக்குவேக்கை பற்றி உங்களுக்கு புரியாத, தெரியாத, அறியாத 10 இன்ட்ரெஸ்டான ஃபேக்டர் தான் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. வெல்கம் டு மை சேனல் ஹரிஷ் டாக். இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட், எர்த்குவேக் ஃப்ரீக்வன்சி. இந்த உலகத்தில் ஒவ்வொரு செகண்டும் ஏதோ ஒரு இடத்துல எர்த்குவேக் நடந்துகிட்டே இருக்குது அப்படின்னு உங்களுக்கு தெரியுமா? ஒரு வருஷத்தில் 1 கோடியிலேருந்து 1.5 கோடி எர்த்குவேக் நிலநடுக்கம் இந்த உலகத்தில் வருது அப்படின்னு சொல்லி நேஷனல் இன்ஃபர்மேஷன் ஆஃப் எர்த்குவேக் சென்டர் சொல்கிறாங்க. ஆனால் இந்த பெரும்பாலான எர்த்குவேக்கு நம்ம கண்ணுக்கு தெரியறது கிடையாது, நம்மளால் புரிஞ்சிக்கவும் முடியறது கிடையாதுன்னு சொல்கிறாங்க. எதனால் அப்படின்னா, இந்த எர்த்குவேக்கோட இன்டென்சிட்டி ரொம்ப கம்மியாக இருக்கும்னு சொல்கிறாங்க. அதே சமயம் பெரிய பெரிய எர்த்குவேக் எல்லாமே இந்த வெளியில் ரொம்ப தூரம் தள்ளி இருக்கிற ஐலாண்டில் நடக்கிறதுனால நம்மளுக்கு இந்த விஷயம் தெரியறது இல்லைன்னு சொல்கிறாங்க. இந்தியாவில் மட்டுமே சராசரியாக 1 வருஷத்துக்கு 25,000 to 28,000 எர்த்குவேக் வருது, நிலநடுக்கம் வருது அப்படின்னு சொல்கிறாங்க. இதை நம்ம எர்த்குவேக்கை பற்றி பார்க்குற ஃபஸ்ட் இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட். செகண்ட் இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட், ரிக்டர் ஸ்கேல். நம்ம நியூஸ் பேப்பரில், டிவியில் எல்லாத்துலேயுமே எர்த்குவேக் அப்படின்னு சொன்னாலே இவ்வளோ ரிக்டர் ஸ்கேல், 4.5, 5.5, 6.5 அளவுக்கு சொல்லியிருப்பாங்க. ஆனால் இந்த ரிக்டர்ன்றது என்ன அப்படின்றது உங்களுக்கு தெரியுமா? 1935 ஜேம்ஸ் எஃப் ரிக்டர் அப்படின்றவர் கண்டுபிடிச்ச ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் தான் சீஸ்மோகிராஃப். இந்த சீஸ்மோகிராஃப் யூஸ் பண்ணி தான் எர்த்குவேக்கு எங்கெங்க வருது, அது எப்படி கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படின்றத கண்டுபிடிச்சாங்களாம். இந்த சீஸ்மோகிராஃப் 2 லேயராக இருக்குன்னு சொல்கிறாங்க. பாட்டம் லேயர் அண்ட் டாப் லேயர். பாட்டம் லேயர் ஷேக்கிங் லேயராக, டாப் லேயர் நான் ஷேக்கிங் லேயராக. எர்த்குவேக் இந்த உலகத்தில் வரும்போது அந்த சீஸ்மோகிராஃப் இன்ஸ்ட்ருமெண்ட் எவ்வளோ ஷேக் ஆகுதுன்றத கீழே பாட்டமில் டிடெக்ட் பண்ணிவிட்டு மேலே நான் ஷேக்கிங் லேயர் அப்சார்பிங் லேயர்னு சொல்கிறாங்க. அதில் ஒரு நீடில் மாதிரி வச்சுருப்பாங்களாம். அந்த நீடில் லெஃப்ட் அண்ட் ரைட் போக 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 நம்மளுக்கு ஒரு ECG லெவல் எப்படி நம்மளுக்கு ஹார்ட் காட்டுதோ அந்த மாதிரி எர்த்குவேக் லெவலை மெஷர் பண்ணுதுன்னு சொல்கிறாங்க. அதோட மேக்ஸிமம் ரிக்டர் ஸ்கேல் இது வரைக்கும் ரெக்கார்ட் ஆனது எவ்வளோன்னு கேட்டாங்கன்னா 9.5 அப்படின்னு சொல்கிறாங்க. அதை பற்றி நம்ம பின்னாடி இருக்க ஃபேக்ட்ஸில் வந்து நம்ம பார்க்கலாம். இதுதான் நம்ம எர்த்குவேக்கை பற்றி பார்க்குற செகண்ட் இன்ட்ரெஸ்டிங்கான. தேர்ட் இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட், இது வரைக்கும் 1 கோடியிலேருந்து 1.5 கோடி எர்த்குவேக் வந்து இந்த உலகத்தில் 1 வருஷத்துக்கு வருதுன்னு நான் சொல்லியிருக்கேன். ஆனால் இதில் மெஜாரிட்டி ஆஃப் எர்த்குவேக் கிட்டத்தட்ட 80%க்கும் மேலே எர்த்குவேக் எங்கே வருதுன்னு தெரியுமா? பசிபிக் ஓஷனில் பசிபிக் ரிங் ஆஃப் ஃபயர் அப்படின்னு ஒரு குரூப் ஆஃப் ஐலாண்ட்ஸ் இருக்குது. அங்கே தான் மெஜாரிட்டி ஆஃப் எர்த்குவேக் ரெக்கார்ட் ஆகுதான். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அங்கே வந்து ரொம்ப வால்கானிக் ஆக்டிவிட்டி ரொம்ப அதிகமாக இருக்குமா. அந்த வால்கானிக் ஆக்டிவிட்டி ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால எர்த்தோட பிளேட்டில் டேரெக்டாக இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிறதுனால ஒரு பிளேட்டும் இன்னொரு பிளேட்டும் ஒன்று கொலைட் ஆகிறதுனாலையும், ஸோ ஒன்றுக்கு மேலே ஒன்று போகிறதுனாலையும், ஒரு பிளேட்டும் இன்னொரு பிளேட்டும் ஓப்பன் ஆகிறதுனாலையும் அப்படின்னு சொல்கிறாங்க. மவுண்ட் எவரெஸ்ட் 2 பிளேட் கொலைட் ஆகிறதுனால வந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த ஒரு பிளேட்டும் இன்னொரு பிளேட்டும் கொலைட் ஆகும்போதோ இல்லை ஓப்பன் ஆகும்போதோ டீப் வைப்ரேஷன்ஸ் ப்ரொடியூஸ் ஆகுதா? அந்த ப்ரொடியூஸ் ஆகிற வைப்ரேஷன்ஸ் கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான கிலோமீட்டருக்கு ட்ராவல் ஆகும்னு சொல்கிறாங்க. அந்த லட்சக்கணக்கான கிலோமீட்டருக்கு ட்ராவல் ஆகிறது தான் நம்ம ஃபீல் பண்ணுற எர்த்குவேக் அப்படின்றது தெரிஞ்சுக்கோங்க. இதுதான் நம்ம எர்த்குவேக்கை பற்றி பார்க்குற 3வது இன்ட்ரெஸ்டிங்கான. நாலாவது இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட், வேர்ல்ட்ஸ் பவர்ஃபுல் எர்த்குவேக். வேர்ல்ட்ஸ் பவர்ஃபுல் எர்த்குவேக் 22 May 1960 அமெரிக்காவோட, சவுத் அமெரிக்காவோட சிலி அப்படின்ற மாகாணத்தில் ரெக்கார்டான எர்த்குவேக். இதோட இன்டென்சிட்டி எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா 9.5 ரிக்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த 9.5 ரிக்டர் ஸ்கேல் எங்கேருந்து உருவானது, இதோட எப்பி சென்டர் எங்கே அப்படின்னு கேட்டிங்கன்னா 450 கிலோமீட்டர் தள்ளி வால்டீவியா அப்படின்ற ஒரு கோஸ்ட்டில் அங்கேருந்து ஜென்ரேட் ஆன ஒரு எர்த்குவேக் கிட்டத்தட்ட சவுத் சிலியை அஃபெக்ட் பண்ணுச்சு அப்படின்றத நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கோங்க. எர்த்குவேக் தான் மனுஷன் பார்த்த ஃபஸ்ட்டு சுனாமி எர்த்குவேக் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த எர்த்குவேக் ப்ரொடியூஸ் பண்ண சுனாமி கிட்டத்தட்ட 30-35 மீட்டர் ஹைட்டுக்கு வந்து வால்டீவியா கோஸ்ட்டை தாக்குச்சின்னு சொல்கிறாங்க. அதை மக்கள் பார்த்துட்டு இதுதான் ஃபஸ்ட்டு சுனாமின்றத உணர்ந்தது இதுதான் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. இந்த எர்த்குவேக்னால கிட்டத்தட்ட 8,000 பேருக்கு மேலே இறந்துட்டாங்க. இதோட இழப்பு மட்டுமே $800 மில்லியன் மேலே, US dollars மேலே அப்படின்றத சொல்கிறாங்க. இதுதான் நம்ம எர்த்குவேக்கை பற்றி பார்க்குற 4வது இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட். 5வது இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட், வேர்ல்ட்ஸ் டெட்லியஸ்ட் எர்த்குவேக். 23/1/1556 30 வருஷத்துக்கு முன்னாடி சைனாவில் ஷாங்ஸி அஃபெக்ட் ஆச்சுன்னு சொல்கிறாங்க. இதோட ரிக்டர் கிட்டத்தட்ட 9.5க்கும் மேலே இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அது கிட்டத்தட்ட 830,000 பேர் இந்த எர்த்குவேக்னால இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பழைய ரெக்கார்ட்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து ப்ரூவ் பண்ணுது. இதுதான் வேர்ல்ட்ஸில் மோஸ்ட் டேஞ்சரஸான ஒரு விஷயமா இருந்திருக்கலாம். ஏன்னா அந்த டைமில் ஹெல்த் இஷ்யூனால இறந்தவங்களை விட எர்த்குவேக்னால அதிகமாக இறந்துருக்காங்க அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. இதுதான் நம்ம எர்த்குவேக் பற்றி பார்க்குற 5வது இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட். 6வது இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட், எர்த்குவேக் அண்ட் வெதர். பழைய கிரீக் காலத்தில் எர்த்குவேக் வர்றதுக்கு முக்கியமான காரணம் வெதர் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தாங்களாம். இடி இடிக்கிறது, புயல் அடிக்கிறது, சூறாவளி வீசுறது, இது எல்லாமே தான் இந்த நிலம் வந்து நடுங்க வைக்குது அப்படின்றத வந்து அவங்க ப்ரெடிக்ட் பண்ணியிருக்காங்க. ஆனால் இது ஓரளவுக்கு தப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இப்போ இருக்கிற ரீசன் நீங்கள் பார்த்தீங்கன்னா, மனுஷன்
கிரவுண்டில் பண்ணக்கூடிய காரணம் இந்த ஓசோன் லேயரை அவன் இங்கேருந்தே அஃபெக்ட் பண்ணுறான். இங்கேருந்து அஃபெக்ட் பண்ணுறதுனால ரெயின்ஃபால் அஃபெக்ட் ஆகுது. ரெயின்ஃபால் அஃபெக்ட் ஆகிறதுனால நம்மளுக்கு சாயில் எரோஷன் நடக்குது. இப்போ சாயில் எரோஷன் நடக்கிறதுனால நம்மளுக்கு வந்து காடெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக அழிஞ்சிட்டே வருது. அப்போ ஒரு எர்த்குவேக் நடந்ததுனால ஈஸியாக வந்து இந்த தண்ணி எல்லாமே வந்து நிலத்தில் நம்ம வாழ்கிற இடத்துல தேங்கக்கூடிய தன்மை வருது. அப்போ ஏன்ஷியன் கிரீக் சொன்னதுக்கும் இதுக்கும் ஏதோ ஒரு ரிலேஷன் இருக்கும் போல இருக்கு. இதான் நம்ம பார்க்குற ஆறாவது இன்ட்ரெஸ்ட். எர்த்குவேக் உலகத்தோட ஷேப்பே மாத்துச்சு அப்படின்றது உங்களுக்கு தெரியுமா? 2004 இந்தோனேஷியாவில் சுமத்ரா தீவு பக்கத்தில் ஏற்பட்ட ஒரு டெக்டானிக் பிளேட்ஸ் கொலைட்னால, ரெண்டு பிளேட் கொலைட் ஆனதுனால உருவானது சுனாமி. நம்மளுக்குலாம் தெரிஞ்ச சுனாமின்றது தெரியும், லட்சக்கணக்கான பேர் இறந்திருப்பாங்க. இந்த ஒரு ப்ராசஸ், இந்த ஒரே ஒரு ஈவெண்ட்னால எர்த்து ரவுண்டு ஷேப்லாம் இருந்தது கொஞ்சோண்டு ஆப்லேட் ஷேப்பாக மாறிச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது தன்னுடைய இடுப்பு சுற்றளவு வந்து கொஞ்சமாக குறைஞ்சிருச்சு எர்த்துக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி குறைஞ்சதுனால எர்த்தோட ரொட்டேஷன் ஸ்பீட் வந்து மாறுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. எர்த்தோட ரொட்டேஷன் ஸ்பீட் மாறினதுனால நம்ம டே, ஒரு நாளுடைய வெளிச்சம் இருக்கிற சன்லைட் இருக்கிற டைம் கிட்டத்தட்ட 2.68 பில்லியன்ஸ் ஆஃப் செகண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்கிறாங்க. இப்போ வந்து ஒரு மிகப்பெரிய இம்பாக்ட் ஏற்படுத்தாது, ஆனால் லட்சக்கணக்கான வருஷங்கள் கழிச்சு ஒரு நாள் அப்படின்றது ஒரு 1.5 நாள் 1.5 நாள் அப்படின்றது கூட ஆகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. எர்த்தோட வேஸ்ட் சைஸ் 1 மில்லிமீட்டர் சைஸ் குறைஞ்சிருச்சு அதோட நடுவில் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை நம்ம எர்த்குவேக்கை பற்றி பார்க்குற ஏழாவது இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட். எட்டாவது இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட், ஒரு எர்த்குவேக்னால ஒரு சிட்டியே கொஞ்சம் ஸ்ட்ரெச் ஆயிருக்கு அப்படின்னு சொன்னா நீங்க நம்புவீங்களா? 2010 சிலி அப்படின்னு சவுத் அமெரிக்காவில் இருக்கிற ஒரு ஸ்டேட்டில் கன்செப்சியான் அப்படின்ற ஒரு சிட்டி 2010 கிட்டத்தட்ட 8.8 ரிக்டர் ஸ்கேலுக்கு அஃபெக்ட் ஆன ஒரு எர்த்குவேக்னால 10 அடி தள்ளி போயிடுச்சுன்னு சொல்கிறாங்க. அப்போ நம்ம வீடு இருக்குன்னா நம்ம வீடு பக்கத்து வீட்டோட 10 அடிக்கு வந்துடும், பக்கத்து வீடு இன்னொரு பக்கத்து வீடோட 10 அடிக்கு போயிடும். இந்த மாதிரி மொத்த நாட்டிலையுமே எல்லாரோட வீடுமே கோஸ்டல் சைடு வரைக்குமே 10 அடி தள்ளி போயிடுச்சு அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. இதான் நம்ம எர்த்குவேக்கை பற்றி பார்க்குற எட்டாவது இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட். 9வது இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட், அனிமல்ஸ் அண்ட் எர்த்குவேக். நியூஸில் நம்ம எல்லாம் கேள்விப்பட்டிருப்போம், ஒரு எர்த்குவேக் வருதுன்னா அனிமல்ஸ், அதாவது வந்து நாய், பூனை, பறவை இதெல்லாமே அந்த இடத்துல இருக்காது, தெரிச்சு ஓடி போயிடும் அப்படின்ட்டு. இது எதனால் அப்படின்னு உங்களுக்கு தெரியுமா? எர்த்துக்கு கீழே நடக்கிற சின்ன சின்ன பிளேட் வேரியேஷன்ஸை கூட அந்த நாய் பூனையோட கால் இருக்கிற சென்சார்ஸ் வந்து ஈஸியாக அப்சார்ப் பண்ணிட முடியுது அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் ஒரு பிளேட் கொலைட் ஆகிறதுக்கு முன்னாடி இனிஷியல் ப்ரிப்ரேஷன்ஸ் நடக்குமா? அந்த இனிஷியல் ப்ரிப்ரேஷன்ஸ் நடக்கிற டைம் வந்து பார்த்திங்கன்னா 90 செகண்ட்ஸ், அதாவது 1 நிமிஷம் 30 செகண்ட்னு சொல்கிறாங்க. அந்த இனிஷியல் ப்ரிப்ரேஷன் ஸ்டேஜ்லேயே கொஞ்சமாக வைப்ரேஷன்ஸ் வருமா? அந்த சின்ன சின்ன வைப்ரேஷன்ஸை கூட அந்த அனிமல்ஸால் கேப்சர் பண்ணி கிட்டத்தட்ட அந்த 90 செகண்டில் அது ப்ரிப்பேர் ஆகி அங்கேருந்து எஸ்கேப் ஆகிட்டு தான். நீங்கள் வீட்டில் பெட் வளர்க்குறவங்களா உங்க நாய் வெளியே தெரிச்சு ஓடுதுன்னா பின்னாடியே நீங்க தெரிச்சு ஓட்டீங்கன்னா நீங்க வந்து பத்திரமா இருந்துக்கலாம் எர்த்குவேக் டைம்லன்றது நீங்க வந்து தெரிஞ்சுக்கோங்க. இதான் நம்ம எர்த்குவேக் பத்தி பார்க்குற 9வது இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட். 10வது இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட், ஒரு எர்த்குவேக்கு 1400 கிலோமீட்டருக்கு ஒரு பெரிய பிளவை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்றது உங்களுக்கு தெரியுமா? 1906 சான் ஃப்ரான்சிஸ்கோ சிட்டியில் ஏற்பட்ட எர்த்குவேக்கோட ரிசல்ட்டு நம்ம இன்றைக்கி பார்க்குற சான் ஆண்ட்ரியாஸ் ஃபால்ட். சான் ஆண்ட்ரியாஸ்னு சொல்லி படம் கூட வந்திருக்கும், நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க. இந்த சான் ஆண்ட்ரியா ஃபால்ஸோட ரிக்டர் ஸ்கேல் எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா 7.9 ரிக்டர் ஸ்கேல்னு சொல்கிறாங்க. சான் ஃப்ரான்சிஸ்கோவில் கிட்டத்தட்ட 80% ஆஃப் த சிட்டி இதனால் அழிஞ்சிருச்சா. 3500-4000 பேருக்கு மேலே இதில் வந்து இறந்துட்டாங்கன்னு சொல்கிறாங்க. 1400 கிலோமீட்டருக்கு ஒரு மிகப்பெரிய பிளவு ஏற்பட்டுச்சுன்னு சொல்கிறாங்க. 20 அடி பள்ளத்துக்கு அந்த பிளவு இருந்ததுன்னு சொல்கிறாங்க. நார்த் சவுத் ரெண்டு ஜோனுமே தனித்தனியாக ஸ்பிட் ஆயிடுச்சு. நார்த் வந்து கேப் மெண்டோசினோ நோக்கி நகர்ந்ததாகவும் சவுத் வந்து சால்டன்சியை நோக்கி நகர்ந்ததாகவும் சொல்கிறாங்க. இது வந்து உலகத்திலே இந்த மாதிரி ஒரு ஆச்சரியமான நிகழ்வு நடந்ததே கிடையாதான். 1556 வேர்ல்ட்ஸ் டெட்லியஸ்ட் எர்த்குவேக்கில் கூட இவ்வளோ பெரிய பிளவு ஏற்படலைன்னு சொல்கிறாங்க. ஆனால் இந்த 1400 கிலோமீட்டர் இன்றைக்கி நம்மளுக்கு ப்ரூவ் ஆகிற எவிடன்ஸ் என்னென்னா, மனுஷன் எர்த்தில் பண்ணுற சின்ன சின்ன ஆக்டிவிட்டி கூட எர்த்தோட டீப் வந்து ரொம்ப நாள் பொறுத்துட்டு இருக்காது. எர்த்துக்கும் ஒரு பொறுமை இருக்குது, அதுவும் தன்னோட வேலை காட்டுச்சுன்னா மனுஷன் தள்ளாடி போயிடுவான்றதை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. இதான் நம்ம எர்த்குவேக்கை பற்றி பார்க்குற 10 இன்ட்ரெஸ்டான ஃபேக்ட். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறு ஏதாவது நான் பேசணும் அப்படின்னாலும் நீங்கள் கமெண்ட் பாக்ஸ் ரெடி பண்ணுங்கள். தேங்க்யூ.